அதற்கு நாளில் வந்திருக்கிற யாவருக்கும் எங்களுடைய அன்பின் ஸ்தோத்திர மாதவருக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பேசுகிறோம் தேவனே கர்த்தர், இந்த மாதவருக்குள்ள வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஆண்டவர் தந்து நிறைவாய் உங்களை நடத்துவதாக. இந்த வருஷம் ஆரம்பித்து 10 மாதத்தை கடந்து இன்றைக்கு இந்த 11 மாதத்தை ஆண்டவர் நமக்கு கூட்டிக் கொடுத்திருக்கிறார். அதற்காக உள்ளத்தின் ஆனந்தந்து ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன், உயர்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலும் கூட தேவன் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. தம்மை தேர்ந்த யாவருக்கும் ஆண்டவர் சமீபமாய் இருந்து தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் செய்வாராக. ஆமே, அல்லேலூயா. கர்த்தரே பரிசுத்தமானவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதத்திலும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையின்படி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. கர்த்தரே பரிசுத்தமானவருக்கு ஸ்தோத்திரம். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமார மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்ற வார்த்தையின்படியால் ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் சொல்லுகிறபடி அவர் செய்கிற நல்ல தரமாக இருக்கிறார் நம்முடைய. ஆகையால் உள்ளத்தின் ஆண்டவர் ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிக்கிறேன். இந்த 11 மாதத்திலையும் கூட ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ளலாம். உபாகமத்தின் புத்தகம் 28:2. உபாகமத்தின் புத்தகம் 28:2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஒரு நல்ல வார்த்தை தேவனுக்கு கர்த்த சொல்லுகிற வார்த்தைய இந்த நாளிலும் கூட கர்த்த நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகமத்தின் புத்தகத்துல ஆண்டவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் நீங்க கவனிக்கும் போது நான் சொல்ற வார்த்தைய நான் எதிர்பார்க்கிற நீங்கள் செய்யும் போது கேட்டு அவைகளுக்கு நீங்க செவி கொடுத்து வாழும்போது நீங்க இவ்விதமாக இருப்பீங்க, இவ்விதமான ஆசீர்வாதத்தை நீங்க பெறுவீங்க என்று சொல்லி வேதத்துல அநேக வார்த்தைகளை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மோசே தேவனுடைய பக்தன் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசனமான வார்த்தையாக. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது தேவனுடைய சத்தத்தை நாம கேட்டு அதுக்கு நாம் செவி கொடுத்து வாழும்போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். வேதத்துல ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலிக்கிறோம் என்று சொல்லிதான் எல்லாருக்கும் எதிர்பார்க்கணும். நாம சொல்றீங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் வாக்குத்தங்கள் எல்லாம் எழுதி வைத்து இந்த வார்த்தையின்படியெல்லாம் நடத்துங்க நடத்துங்க ஆமே என்று சொல்லி கர்த்தரை துதிப்பாங்க, நிறைய பேர் ஜெபிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எழுதி வைத்து ஜெபிக்கிற வார்த்தை முக்கியம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவன் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு அதற்கு நாம் செவி கொடுத்து நாம் வாழும்போது
வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு வாழ்க்கையில வந்து பலிக்கிறோம் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் டிமாண்ட் பண்றது. இந்த 11 மாதத்துல தேவனுடைய வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில வந்து நிறைவேறணும் அப்படின்னா ஒரு 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 நிபந்தனை வைக்கிறார். அது என்ன அப்படின்னா என்னுடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும். மனுஷ பிரகாரம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய வீட்டிலோ அல்லது வேலை செய்த இடத்திலோ நாம் ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது நாம் ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்போது நாம் கீழே இருக்கிற மனிதர்கள் நாம் சொல்ற வார்த்தைகளாக கேட்காம இருக்கும்போது கேட்காம போகும்போது நமக்கு கோபம் ஏற்றுக்கோம். எதன் பேர் ஆகும் சொல்றீங்க அல்லையா? அப்ப நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன? நம்ம பிள்ளைங்க, நம்மை சார்ந்து இருக்கிறவங்க, நம்ம கீழே இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே நம்ம சொல்ற வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எதிர்பார்ப்போம். அப்ப நம்ம எதிர்பார்ப்ப அவங்க செய்யும் போது அவங்க மேல நமக்கு என்ன உண்டாகும்? ஆசை உண்டாகும், ஒரு விருப்பம் உண்டாகும். நான் சொல்றதெல்லாம் செய்யறாங்க, நான் நினைக்கிறதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆசை உண்டாகி ஒரு விருப்பம் உண்டாகி அவங்க கேட்டதை விட அவங்க கேட்காததெல்லாம் நம்மளாகவே என்ன பண்ணணும்? சில நேரத்தில் இறங்கி போய் செய்வோம். ஒரு அறிவை சொல்ல மாட்டாங்க அந்த வழியா கத்தருக்கு சொல்றது. இது நடக்கிற காரியங்கள் ஆண்டவர் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், நீ உன் தேவனாகி கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, மோசே சொல்றாரு, நீ உன் தேவனாகி கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்
நீயும் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமது பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாம் உனக்கு கற்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருகஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக சாலைகளுக்கு கடன் கொடுப்பார், நீயோ கடன் வாங்காதிருப்பார். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாரும் விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கப்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாகவும் தலையாக்குவார், நீ கீழாகவும் மேலாகவும். இந்த 14 வசனங்களை வேதத்தில் நாம் வாசிக்கும் போது 15 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த 15 விதமான ஆசீர்வாதங்கள் ஓ வாழ்க்கையில வந்து பறிக்கிறோம் அப்படின்னா தேவன் பேசுகிற வார்த்தைகளை தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை நீ கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா தேவன் நமக்காக வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பறிக்கிறோம். பொறாமை சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புத்தகத்தில் இந்த 28 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கும் போது என் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வந்து பண்ணிக்கும். 14 வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் நான் உங்களை வாழாகவன் தலையாகுவேன் கீழாகவன் மேலாகுவேன். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் போது தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் போது நடக்கும் போது அப்படியே அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை காரியங்களை வார்த்தைகளை செய்ய முடியும். நமக்கு நடக்கும்படி தேவன் வந்து பதிக்கபடி உதவி செய்யும். 30 வாசிக்கும் போது உபாகமத்தின் புத்தகம் 30 வசனத்துல உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உண்மையிலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். சொல்லுவார்கள். அப்ப தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய கட்டளையின்படி தேவனுடைய நியாயங்களின்படி தேவனுடைய உபதேசத்தின்படி அவர் விரும்புகிறபடி நாம் நடப்போமேயானால் செவி கொடுத்து வாழ்வோமேயானால் அவர் நம் மேல தீர்ப்பாரா சந்தோஷமாக சொல்லுவாங்க. ஒரு சிம்பிள் ரொம்ப கஷ்டமான வார்த்தை தான் ஆண்டவர் சொல்லித்தாங்க. ரொம்ப ஈஸியான வார்த்தை தான் சொல்லித்தாரு. இந்த வார்த்தைகளை நீங்க செஞ்சீங்கன்னா எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க. ஒரு அம்சம் சொல்லுங்க. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று சாமுவேலின் புத்தகம் 15:22 வாசிக்கும் போது பலியிடுவதை பார்க்கிறோம், பலிசனத்திலிருந்து பார்க்கிறோம், பலியை பார்க்கிறோம், கீழ்படுகிறதே ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறதே நல்லது என்று சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தில் சொல்லும் போது பலியை பார்க்கிறோம், ஆட்டுக்கடாக்கள் இனத்தை பார்க்கிறோம், தேவனுக்கு செவி கொடுக்கிறதே உத்தமம் நல்லது அப்படின்னு சொல்றது. அப்ப ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்கிறது தான் நல்லது, அதுதான் விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவத்தை ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்கள ஒரு கஷ்டமான காரியங்கள ஆண்டவர் அவர்கிட்ட எதிர்பார்க்கல. நீ நல்லா இருக்கணுமா, நீ நினைச்சதா நான் உனக்கு செய்யணுமா, நான் சொல்ற வார்த்தையின்படி நீங்க செய்யுங்க சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் நடந்தான் அவருடைய வாக்குதாரங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்த நாம் சொல்லிக்கிறோம்.